என்னக்கா யாருங்க நான் சொல்லல ஸ்கூல் டென்ஷன் ஓ சின்னப்பதாசா ஏய் இரு பாக்குறேன் உனக்கு ஒரு வேலை இல்லை க்யூட்டா இருக்கால ஏய் நான் பையனை சொன்னாக்கா பேஸ்ட்டு ப்ரஷ்ஷு படி ஷேவிங் லோஷன் ஷேவிங் லோஷனா என்னது இது பாருங்க கஸ்டமர் எல்லாம் டிஸ்டர்ப் ஆறாங்கல வைத்தியகர புள்ளை பத்தி ஹாய் யாரு பத்தி பேசுறீங்க பரம பாக்க யார் கடல ஹாய் என்னோட கை வைக்க நான் யாரு காட்டுறடா உனக்கு வலச்சிரு யாரு காட்டுறடா ஐ கால் தி போலீஸ் ஐ கால் தி போலீஸ் ஹாய் நானே போலீஸ் தான்டா போடா ஹரி இந்தா சாப்பிடு தள்ளக்கூடாது கொஞ்சம் சாப்பிடுப்பா சாப்பிடும் சொல்றல்ல என்னடா நீ எல்லாத்துக்கும் இப்படியே பண்ணிக்கிட்டு இந்தா கேடு சாப்பிடு என்ன உனக்கு இப்போ பசிக்கும்ல சாப்பிடு இந்தா ஹலோ ஆமாப்பா சொல்லு சித்தப்பா நல்லா இருக்கீங்களா நாங்க நல்லா இருக்கோம் நீங்க எப்படி பா இருக்கீங்க நல்லா இருக்கோம் சித்தப்பா ஹரி ஸ்கூலுக்கு போறானா ஆ ஸ்கூல் போயிட்டு இருக்கான் ஸ்கூல் லீவ் விட்டா கொஞ்சம் ஒரு பக்கம் வந்துட்டு போங்கப்பா கொஞ்சம் இரு சித்தப்பா நான் திரும்ப கூப்பிடுறேன் சரிப்பா ஹரி 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 என்ன பண்றீங்க ஏய் மழையில எல்லாம் நனைய கூடாது வா வா போலாம் வா வாங்குறல வாடா ஏண்டா இப்படி பிடிவாதம் பிடிக்கிற இப்படி கொட்ட மழையில நனைஞ்சா கை கால் எல்லாம் வரைச்சு போடுண்டா வா வா போலாம் உன் மனசுல என்ன தான் நினைச்சிட்டு இருக்க எதையோ சாதிக்கு போறதா நினைச்சு வாழ்க்கை பூரா ஓடிக்கிட்டே இருந்துட்டேன்டா இப்ப திரும்பி பார்த்தா என் குடும்பம் சொல்லிக்கிறதுக்கு நீ மட்டும்தான்டா இருக்க உன் கூடையாவது நான் சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்படுறேன்டா பிளீஸ் புரிஞ்சுக்கோ அப்பா உனக்காக என்ன வேணாலும் செய்வேண்டா ஆனா உனக்கு என்ன தேவைங்கிறது எனக்கு தெரியலையேடா எல்லா அப்பாவுக்கும் அம்மாதான் நம்ம புள்ள உங்களை பாக்குறான் உங்களை பார்த்து சிரிக்கிறான்னு சொல்லுவாங்க ஆனா ஓ அம்மா உன்னை பத்தி எதுவுமே சொல்லாம போயிட்டாளேடா ஹரி பிளீஸ் என்ன புரிஞ்சுக்கடா அப்பாடா அப்பான்னு ஒரு தடவை சொல்லுடா
பேசுடா. நீ பேசவே மாட்டேடா. நான் சொல்றது எதுவுமே உனக்கு புரியலையா? உனக்கு புரியற மாதிரி எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியலையேடா. நான் என்னடா பண்ணுவேன்? ஆம்பளை அழறது பசங்க நினைப்பேன். இப்போ என்னால அழாம இருக்க முடியலடா. என்னடா பண்ண போறேன்? டேய் என்னடா? ஹரிங்கடா எனக்கு தெரியாதுடா. எனக்கு மட்டும் தெரியுமா? எனக்கு மட்டும் எப்படி தெரியும்? நீ தானே வீட்டு பக்கத்துல இருந்து வர. உள்ளமுக்கி உங்க பேர் தான் எழுதுறா. நல்லா மாட்டிட்டீங்க. நாங்க மட்டுமே மாட்டினோம், நீ தானே மாட்டின. நான் எங்கடா பேசினேன்? இதோ இப்ப பேசுனால மாட்டுவேன். ஷோ டீச்சர் இவங்களாம் படிக்காம பேசியிருந்தாங்களா? நீ போய் உட்கார். ஒம்முகுச்சி, மணிகண்டன், அர்ஜுன், ஏன்டா நீங்களும் அடங்கவே மாட்டீங்களா? விநாயகம் எப்போ அவங்க தான் பேசிட்டு இருப்பாங்க, போனையும் கூட்டி சேர்த்துக்கிட்டாங்களா? இல்லை டீச்சர், ஹரி எனக்கு ஏன் வரலன்னு கேட்டாங்க. அதுக்கு பதில் சொன்ன அதான் டீச்சர். அதுக்கு நீ என்ன சொன்ன? தெரியலன்னு சொன்னேன் டீச்சர். வேற யாருக்கு தெரியும் டீச்சர்? என்னடா ஹரியோடப்பா ஃபோன் நம்பர் இருக்கு, நீங்க வேணா பேசுறீங்களா? அது எதுக்கு நீ வாங்கின? சும்மா ஒரு ஜென்ரல் நாலேஜுக்கு தான். டேய் உட்காருங்கடா. வவ்வாலுக்கு பிறந்தவ அதே இடத்துல உட்காந்துருக்கானே, இவனை கண்டுக்கலாமே போயிடும். சின்ன பசங்க வரைக்கும் சிவதாஸ் மாதிரியே நம்மள டீல் பண்றாங்களே. நம்ம காதல் என்ன சுப்பு, இப்படி கெட்ட இதே தேடி அப்பமா புளியறிய? இத நான் எப்படி எடுத்துக்கிறேன்? நீ எப்படி வேணாலும் எடுத்துக்கோ, ஏன் உசுர் எடுக்காத சுப்பு? ஐயோ ஐயோ சுப்பு 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 கந்தசாமி. என்ன டீச்சர்? டீச்சர் குட் மார்னிங் டீச்சர். என்ன இது? இது லஞ்ச் டீச்சர். மாங்காசூரா? ஆமா. எல்லாரும் சிவதாஸ் மாதிரியே டீல் பண்ணு. ஹலோ, ஸ்கூலுக்கு வந்தவங்களுக்கா வராதவங்களுக்கா? சரி சரி, நீங்க ஸ்கூலுக்கு வந்த காரணம் எனக்கு தெரியும். அரிய ஸ்கூலுக்கு வரல? அதெல்லாம் பர்சனல் மேட்டர். மத்தவங்க பர்சனலா நமக்கு எதுக்கு டீச்சர்? ஓஹோ, அப்ப உங்க மேட்டர் எச்சம் டீச்சர். அப்ப சொல்லுங்க. அது இல்ல டீச்சர், இன்னைக்கு ஹரியோட பிறந்த நாள். பிறந்த நாளா? ஸ்கூலுக்கு வந்திருந்தா இங்க கொண்டாடிக்கலாமே. அட ஏன் டீச்சரையா வாழைக்கல்லறீங்க? அந்த ஆளுக்கு துப்பாக்கி தூக்கி தூக்கி மூளையெல்லாம் துருப்பிடிச்சது டீச்சர். எப்பவுமே மற்றவங்கள பத்தி யோசிக்கவே மாட்டார். அந்த ஆள் என்ன நினைக்கிறாரோ அதை தான் செய்வார். முதல்ல மனுஷனா இருக்கட்ட, அப்புறம் போலீஸா இருக்கலாம். இதெல்லாம் ஒரு மனுஷன். என்னடா இது? யார கேடி இப்படி கூத்தடிச்சிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு என்னாலும் தெரியும்ல? தெரியும். இன்னைக்கு ஹரியோட பிறந்த நாள். உங்களுக்கு அது மட்டும் தான் தெரியும்? இல்ல, உங்க மனைவியோட இறந்த நாள்னு தெரியும். அதுக்காக பையனோட பிறந்த நாள கொண்டாடவே கூடாதா? நல்லதும் கெட்டதும் ஒரே நாள தான் நடந்திருக்கு. கெட்டது மட்டுமே நினைச்சு வருத்தப்படுற நீங்க ஏன் நல்லது நினைச்சு சந்தோஷமா கொண்டாட கூடாது? எது சந்தோஷமா கொண்டாட சொல்றீங்க? அவனோட பிறந்த நாள் இன்னைக்குதான் அவனுக்கே தெரியாம வாழ்ந்துட்டு இருக்கானே. அதையா வழியும் வேதனையும் வெளியிலிருந்து பாக்குறவங்களை விட அதை அனுபவிச்சுட்டு இருக்கவங்களுக்கு தான் நல்லா தெரியும். யாருக்குங்க பிரச்சனை இல்லை?
உங்களை சுத்தி நீங்களே ஒரு வட்டம் போட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. அதுக்குள்ள இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு இருக்கிற வலியும் வேதனையும் உங்களை சுத்திக்கிட்டே தான் இருக்கும். முதல்ல அதுலேருந்து வெளியே வாங்க, அப்பதான் ஹரியோட வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். பிறந்தநாளுங்கிறது நம்ம வாழ்க்கையில் ஒரு அலாரம் மாதிரி. அது மற்றவங்களுக்கு சந்தோஷம் கொடுக்குதோ இல்லையோ கண்டிப்பாக நம்மளுக்கு சந்தோஷம் கொடுக்கும். நீங்கள் என்னடானா, ஹரியோட பிறந்தநாளையே இருட்டில் வச்சுக்கிட்டு அவன் வாழ்க்கையில் வெளிச்சத்தை தேடுறேன்னு சொல்கிறது எந்த விதத்துலையும் நியாயம் இல்லை. ஹரி மேலே இருக்கிற அக்கறைனால தான் உங்கள் அனுமதியே இல்லாமல் இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணிட்டேன். சாரிங்க மச்சான். ஹரியும் மற்ற குழந்தை மாதிரி இருக்கணும்னு தான் ஆசைப்பட்டோம். அதுக்கு கிடைச்ச இந்த மாதிரி சந்தர்ப்பத்தை நாம ஏன்டா மிஸ் பண்ணணும் சார்? எங்களை நல்லது மட்டுமே நினைக்கணும்னு சொன்னீங்க, நீங்க மட்டும் ஏன் சார் அதை நினைக்கல? ஹாப்பி பர்த்டே ஹரி. சாரி சார். அது சரி, நேக்கு என்ன ப்ரோக்ராம் அதை சொல்லுங்க. உங்க ப்ரோக்ராம் கேன்சல் ஆகல, மந்திரத்தை மாத்தி ஓதுங்க. ஓகே. சர்வஸ்யாப்யை சர்வசஜித்யை சர்வமேவதேனா. இந்த உலகமே நம் சட்டை பயில். நாளை பற்றி நாளைக்கு யோசி. Everybody take it easy. கண்ணும் கற்பமுக்காக எல்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சுல? ஆ பண்ணியாச்சு. ஏ விளையாடலாம். ஹரி கூப்பிடுறாங்கள, போங்க. ஹரி எழுந்து விளையாட போங்க.